இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஐந்தாம் பாவம். இந்த ஐந்தாம் பாவத்துக்குள்ள அமைப்புகள், அதே மாதிரி இதற்குள்ள விஷயங்கள் என்னென்ன பண்ணணும், இது ஒரு ஜாதகத்தில் எப்படி நீங்கள் பார்க்கணும், அதில் ஒருவேளை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு பித்ருக்கள் சம்மந்தமான இது இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சாபங்கள் இருக்குது, அதை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கணும், அது அப்படிலாம் சொல்லியிருந்தாலோ உங்களுக்கு குலதெய்வத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, அப்பா வழி குலதெய்வத்தில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய பயந்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தது ரொம்ப சீரியஸாக இருந்ததுன்னா, அதாவது சீரியஸாக இருந்ததுன்னா அதில் வழிபாடுகளில் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். அப்போ எப்படி இருக்கும், வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் சிரத்தையாக செய்யணும். இதை நான் ரெண்டு நாள் செஞ்சேன், ஒன்றுமே நடக்கலையா, நடக்காது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சாரங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால், தாக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். சில பேருக்கெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டுங்க. இப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கட்டும், இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கட்டும், இந்த அஞ்சாம் இடம்ங்கிறது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஸ்தானம் நண்பர்களே. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இதில் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா லக்னத்திலேருந்து லேன் போட்டிருக்கும், அந்த லக்னத்திலேருந்து அஞ்சாம் வீடை பாருங்கள். அதாவது லக்னத்தையும் ஒன்றா எடுத்துக்கணும், 1, 2, 3, 4, 5 அதை அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள். அந்த வீட்டிற்குள்ள யார் வீடு கொடுத்தாரோ, அந்த வீட்டுக்கு எந்த பிளானட்டோ, அந்த பிளானட்டுக்குள்ள தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை வழிபட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த நாள், ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சாம் வீடுங்கிறது வந்து சூரியனே இருக்காருன்னு வச்சுக்கலாமே, நீங்கள் மேஷ லக்னம்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த அஞ்சாம் வீட்டில் சூரியன் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு யார், சிவபெருமான். அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை வைணவத்தில் இருக்கீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை நீங்கள் வழிபடலாம். அப்போ அது அந்த நாள் என்ன நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டுக்கிறதும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபட்டுக்கிறதும் சிறந்ததாக இருக்கும். சரி, அவரோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து ஒருவேளை உங்களுக்கு புதனும் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த புதனும் இருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன கொடுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய ஜோதிடர்களும் கீழே கமெண்ட்டில் கேட்குறனால சொல்கிறேன். அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த வீடு கொடுத்தவரோட நாளில் அந்த பிளானட் என்ன தன்மையோ அதுக்குள்ளே, அந்த பிளானட்டோட தன்மைக்குள்ள வழிபாடையும் நீங்கள் பண்ணிக்கணும், அதுக்குள்ளே தேவதாவோட வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பிளானட்டை டைரெக்டாக கும்பிட்றதோட அவங்க வழிபடக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும் அன்பர்களே. இந்த எளிமையான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே தொடர்ந்து செய்யணும். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த கட்டத்தில் வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் பண்ணணும், இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே வழிபாடு பண்ணணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க பித்ரு தோஷம் இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய இடமும் அந்த இடத்தையும் டச் பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம். அந்த அஞ்சாம் பாவத்தை டச் பண்ணாமல் எந்த ஒரு ஜோதிடரும் போக மாட்டாங்க. ஒருவேளை இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்குது, பரம்பரை பரம்பரையாக உங்களால் எந்திரிக்கவே முடியலை, ஏதாவது ஒரு தடை உங்கள் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ரொம்ப தடையாகவே உங்கள் குடும்பங்களில் இருந்துகிட்ருக்கு, இந்த வளர்ச்சியே இல்லைன்னா சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட போய் பாருங்கள். ஒருவேளை எங்களை தொடர்பு கொள்ளணும்னாலும் நாங்கள் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம், தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்கள். அப்படிங்கும்பொழுது அந்த பாவங்களுக்குள்ள இதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள். ஒருவேளை பித்ரு தோஷம் நிறைய இருக்கிற பட்சத்தில் வீட்டில் பானலிங்க பூஜை செஞ்சுட்டே வாங்க. அப்படி பானலிங்கம் வேணும்னு நினச்சிங்கனாலும் இலவசமாக தான் நம்ம தரோம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாகவே அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நேராக வந்துடலாம். இதை கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு சில பேர் வந்து நின்றுறீங்க, அந்த டயத்தில் நம்ம இருக்க மாட்டோம், அது சில நாட்கள் தான், 4 நாள் தான் நம்ம இங்கே இருப்போம் நண்பர்களே. அதனால் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு இலவசமாகவும் வாங்கிக்கோங்க. அந்த பானலிங்க பூஜையை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது நல்ல மாற்றங்களும் இருக்கும். ஒருவேளை ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விடாமல் பௌர்ணமி தினங்களில், இப்போ நம்ம அந்த கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, அந்த பாவங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் என்ன இருக்கோ அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பசுக்கு உள்ள விஷயங்களும் கொடுக்கறது. எல்லா பௌர்ணமி தினங்கள்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னுங்கன்னா அந்த கோரக்ஷணம் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது பக்கத்தில் பசு மடம் இருந்ததுன்னா அந்த கோரக்ஷணம் பண்ணுங்கள், அது அந்த கர்ம வினையோட தன்மை குறையும். ஒருவேளை நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா திலக ஹோமம் பண்ணலாம், அதை நீங்கள் நல்ல கற்றவர்கள்ட்ட கேட்டுன்னு பண்ணுங்கள். அதே மாதிரி திலக ஹோமம் பண்ணிங்கன்னா எது பண்ணாலும் ஒரிஜினலாக பண்ணுங்கள். அன்பார்ந்த நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மாடு தானம் கொடுக்கணும்னு சொன்னால் உண்மையான மாடு கொடுக்கணும், அதுக்கு பதிலாக பொம்மையை கொடுத்துட்டு வர்றதுல விசேஷம் கிடையாது. அப்படி நீங்கள் ஒருவேளை வசதி வாய்ப்புகள் இல்லை அதனால் கொடுத்துட்டவங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, வசதி வாய்ப்புகள் வரும் பொழுது
உண்மையான மாடை நீங்கள் தானமாக கொடுக்கணும் நண்பர்களே, நாட்டு பசுவை கொடுக்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட புண்ணியங்களும் கிடைக்குங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அப்போ இந்த வழிபாடுகளும் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்னென்ன வழிபாடு பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, தினசரி நீங்கள் இரவு நேரத்தில் நைட்டு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து செம்பில் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை வெள்ளியில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நீரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பச்சைக்கற்பூரத்தை போட்டுருங்க, கொஞ்சோண்டு ஏலக்காயை போட்டுருங்க. இந்த ஏலக்காயை போட்டுட்டு முதல் நாள் போட்டுட்டு அதுக்கு மேலே தேங்காய் ஒன்று வச்சுட்டு மாவில் வச்சுருங்க. மாவில் கிடைக்காத பட்சத்தில் வெறும்னு அதை வச்சுட்டு மனசார அந்த சொம்பை கையில் எடுத்துகிட்டு, ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு நினச்சிட்டு, உங்கள் குலதெய்வம் முனீஸ்வரராக இருக்கும் பட்சத்தில் முனீஸ்வர தேவாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு மனசார கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் விபூதி எடுத்துகிட்டு ஒரு தாம்பாளத்தை வச்சுட்டு அதில் போட்டுட்டே வாங்க. அதாவது ஓம் முனீஸ்வரா தேவாய சரிகா பராக், ஓம் முனீஸ்வர தேவாய சரிகா பராக், ஓம் முனீஸ்வர தேவாய சரிகா பராக், இந்த மாதிரி விஷயங்கள் போடுங்க. பெண் தெய்வமாக இருந்ததுன்னா அந்த தெய்வத்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை உங்கள் குடும்ப வழக்கப்படி உள்ள பூஜைகளை நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு குங்குமத்தால் கூட பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பேர் தெய்வத்தை சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு பேச்சியம்மன் தான் குலதெய்வமாக இருந்தால் பேச்சியம்மாயே சரிகா பராக்குன்னு சொல்லிவிட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். இதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணியை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலையும், உடனே தயவு செஞ்சு இது வாஸ்துன்னு நினச்சிக்காதீங்க நண்பர்களே, இது வந்து அஷ்டதாரித்ரிய நாசினி அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஒவ்வொரு திக்கிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். இது இந்த மூலையில் தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது, ஒவ்வொரு ரூமில் ஏதாவது ஒரு மூலையில் கூட நீங்கள் தாராளமாக தெளிக்கலாம். தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் இதே மாதிரி பண்ணணும். இதை நீங்கள் எத்தனை நாள் பண்ணணும், 7 நாள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், வருஷத்துக்கு 7 நாள் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு, இது வந்து இதோட கட்டு வந்து என்ன பண்ணும்னா 364 நாள் காப்பாற்றும். 364 நாள் முடிச்சுட்டு 365வது நாள் திருப்பியும் இதே மாதிரி பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு, நீங்கள் எடுத்திருக்கிற குங்குமமாக இருக்கட்டும், இந்த விபூதியாக இருக்கட்டும், அந்த விபூதினா பசுஞ்சாணி விபூதி வாங்கி பண்ணுங்கள். ஒருவேளை பியூரான பசுஞ்சாணி விபூதி வேணும்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். பட் நார்மலாக இந்த கடையில் கிடைக்கிற விலைக்கு வராது, ஏன்னா நாங்கள் உண்மையான மூட்டங்கள் போட்டு அதுக்கு காராம்பசுலாம் விட்டு தான் அதை பஸ்பமாக்கி தான் பண்ணுறனால எங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நண்பர்களே. அது தேவைன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு, இல்லை உங்கள்கிட்டயே நல்ல பசுஞ்சாணி திருநீர் இருக்குன்னா அந்த திருநீரை டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கொடுக்குறத வந்து வெளியே ஆட்களுக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி அந்த குங்குமம் இருந்தால் ஒரிஜினல் குங்குமம் வேணும்னாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படிங்கும்பொழுது உங்கள்கிட்டயே நல்ல குங்குமம் இருந்தால் அந்த குங்குமத்தையும் நீங்களே இட்டுக்கணுமே ஒழிஞ்சு வெளியே ஆட்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் அதை கொடுக்கக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பயனை தரும். இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல் போய் பார்த்திங்கனாலும் எங்களுடைய பொருட்கள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி அதுக்குள்ள வீடியோஸும் நிறைய இருக்குது. அதே மாதிரி லைவ் செஷன்ஸ் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கனாலும் அதுக்கான தகவல் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பானலிங்கம் இலவசமாக வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம், பஞ்சாங்க கேலண்டர் இலவசமாக வேணும்னு நினைக்கிறவங்களும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு பாவம் 6ஆம் பாவத்தை பற்றி நம்ம பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம். We'll be right back.